அஞ்சாவதாக நான் சொல்ல விரும்புகிறது, இட் இஸ் த ஃபியூச்சர் ஹோம் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட இருக்கும் விசுவாசிகள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள், ஆனால் இன்னமும் அங்கே போல இங்கே இருக்கிறோம், நம்முடைய வீடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஓகே, அடுத்தது 16:17 அதுலயே, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஓகே, இது யார சொல்லுது, யாரங்க சொல்லுது, நீங்க இருக்கிறீங்களா அந்த கூட்டத்துல? நிறைய பேருக்கு பயம், 144,000 பேர் தான் பரலோகத்தை சுதந்திரிப்பாங்களாம், 144,000 பேர் தான் போவாங்களாம், எங்கே அதில் இடம் பிடிக்கிறது? உலகத்தில் ரிசர்வேஷன் இருந்தே சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, இதில் வேற பரலோகத்தில் வேற 144,000 பேருன்னு அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஒருவரும் என்ன சொல்லுது, சகல ஜாதிகளிலிருந்தும், யூதர்கள் மத்தியிலிருந்து மட்டுமல்ல, சகல ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் பாஷைக்காரர்களிலிருந்தும் வந்ததும் ஒருவனும், சொல்லுங்க, ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டம். அல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்களா அந்த திரளான கூட்டத்தில்? அல்லேலூயா. வி ஆர் தேர். திரளான கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆனால் அந்த திரளான கூட்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அங்கே என்ன கண்டிஷன்? வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் நிற்க கண்டேன். இன்னொரு வசனம் இருக்குது, அதுக்கு இடையில் வருதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை, தங்களுடைய அங்கிகளை எதில் தோய்த்திருக்கிறாங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில். 14. எஸ், வாசிங்க சிஸ்டர். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஓகே, இப்போ இந்த வசனத்தை பார்த்தோன்னே இன்னொரு பிரச்சனை நிறைய பேருக்கு என்னன்னா, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தாங்க, ஓ அப்போ மகா உபத்திரவ காலத்தை நாங்கள் கடந்து தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மிகுந்த உபத்திரவம்னா சொல்லியிருக்கு, மகா உபத்திரவ காலம்னு சொல்லலாங்க. நீங்கள் கிறிஸ்தவனா மாறினாலே மிகுந்த உபத்திரவம் தான் இல்லையா? நம்ம வி ப்ரீச் த ஆப்போசிட் காஸ்பல், இயேசுவை ஏற்றுக்கொள், எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமாக மாறிடும், நீ நல்லா இருப்ப, உனக்கு கஷ்டமே வராது. யார் சொன்னா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா தான் பெருங்கஷ்டங்கள் வரும், ஆனால் பெருங்கஷ்டங்கள் வரும்போது பெரும் வெற்றிகளும் வரும். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அங்கீகரித்து அவர் பின்னே நடந்து போனால் எல்லாம் சத்ருவாக மாறுவான், ஆனால் உலகத்திலேயே மிக பெரியவர் என் நண்பராக மாறுவார். ஹல்லேலூயா. உலகத்தில் மிக பெரியவர் என்னோடு கூட எனக்கு துணை நிற்பார், ஒருவனும் எனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஓகே, ரைட். ஸோ அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, உபத்திரப்பட்டவங்க தான், எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக பெற்றவங்க இல்லை. சிலர் வந்து அதான் சொல்கிறல்ல, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவில் நம்பிக்கை, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது, இந்த நஷ்டம் வரக்கூடாது, இது வரக்கூடாது. நீங்கள் உலகத்திலே எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிருவீங்க, பரலோகத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வேலையே இல்லை. இங்கே உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் சந்தித்தோம் ஒன்றுனா சந்தித்து மேற்கொண்டு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை போராட்டமாகவே இருக்க மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, உங்களுக்கு தான் பரலோகத்தில் இடம் ஆயத்தமாக இருக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் வர்ற ஒவ்வொரு போராட்டத்தையும் மேற்கொண்டு வருகிற நீங்கள் தான் அங்கே இடம் பிடிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்தவர்கள் அங்கே அவரோடு கூட என்றென்றைக்கும் வாசமாய் இருக்க போகிறார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தை உள்ளத்துக்குள்ள வைத்தது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. We are people who overcome. அந்த ஓவர்கமர்ஸ், ஜெயம் கொள்ளுகிறவன் சகலவற்றையும் சுதந்திரிப்பான். He will inherit all things. இங்கேயா உலகத்திலையா? இல்லை, அங்கே. எல்லாத்தையும் நமக்காக வைத்திருக்கிறார். 70 வருஷத்துக்கு போட்டு ஆண்டவரை எவ்வளோ அலற்றுறீங்க, போட்டு அவரை தொந்தரவு பண்ணுறீங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஆனால் ஆண்டவரே, என்ன அனுப்புனீங்கனாலும் உங்களை பின்பற்றி ஓடி வரேன். உங்கள் கையை பார்க்க வரலப்பா, உங்கள் முகத்தை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். நீங்கள் போக 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 அவருடைய முகப்பிரகாசம் உங்களுக்குள்ளே வீசும். பிதா அவரை அனுப்பினது போல அனுப்பப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது. குறைவுகள் வரும், நிறைவாக்குகிற வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பரலோக தரிசனத்தினால் நம்முடைய கண்கள் பற்றி கொள்ளப்பட்டால்தான் வி கேன் லிவ் விக்டோரியஸ் சின் ஃப்ரீ லைஃப்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். அந்த பரலோகத்தினுடைய தரிசனம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து உலகத்துக்காகவே உலகத்தின் காரியங்களுக்காகவே நம்மை அர்ப்பணித்து ஓடி 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 கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நம்ம நிற்போம். ஆனால் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அவரை நாம் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே வி ஆர் அவெயிட்டிங் அ கிரேட் ரிவார்ட், அ கிரேட் பிளெஸ்ஸிங் அண்ட் அ கிரேட் ரெஸ்ட் இன் ஹெவன். ஹல்லேலூயா. அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்க. ட்ரை அஸ் யூ மைட், எவ்வளவு முயற்சி செய்தாலும் தேவன் வைத்திருக்கிறவைகளை வார்த்தையினால் விவரிக்க இயலாது. ஏனென்றால் அது அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் கண்டதில்லை. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்துக்கு திரும்ப வரலாம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் விசுவாசம் வைத்து சகலவற்றையும் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு, பூமியில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்பவர்களுக்கு, அதெல்லாம் சொல்லலை. ஒரே ஒரு காரியம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், ஹோல் ஹார்ட், முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு அவரில் அன்பு கூர்ந்து வாழ்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் கண்டதுமில்லை, காதுகள் கேட்டதுமில்லை, எந்த இருதயத்திலையும் அதை ஒருவனும் சிந்தித்து பார்த்து உணர்ந்ததும் இல்லை. நம்ம சிந்திச்சு பார்த்தா கூட நம்ம ஹியூமன் மைண்ட் காம்ப்ரிஹெண்ட் பண்ணக்கூடியது கொஞ்சம்தான். ஆனால் தேவன் வைத்திருக்கிறது அளவற்ற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அளவற்ற ஒரு மகிமையான பரலோக வாழ்க்கை. அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. மகிமையான மகிமையானன்னு சொல்லும்போது அது அதனுடைய நிறைவு வரலை. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம சொல்கிறது வெறும் வார்த்தை தான். ஆனால் அதை பார்க்கும்போது அது வார்த்தைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மகிமை நிறைந்த ஒரு ஸ்தலம், வார்த்தைக்கு அப்பாற்பட்ட நிறைவுள்ள ஸ்தலம். ஸோ பரலோகத்தை பற்றி 5 இன்ட்ரடக்டரி பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்தது அடுத்த வாரம் அதுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நேரத்திலையும் நாம் எழுந்து நாம் நிற்க போகிறோம். இன்றைக்கும் ஹல்லேலூயா, இங்கே இருக்கிறவர்களாக இருக்கலாம், என்னை ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம், இந்த அருமையான ஒரு பரலோகம், குறைவில்லாத நிறைவுகள் உள்ள ஸ்தலம், தேவனுடைய மகிமை வாசமாயிருக்கிற ஸ்தலம், தேவனுடைய பிரசன்னம் நேரடியாய் பார்க்கக்கூடிய ஸ்தலம். இப்பொழுது ஆண்டவருடைய மகிமையை கொஞ்சம்தான் உணர்றோம், ஆனால் நேருக்கு நேர் அந்த முழு மகிமையும் காணக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நம்முடைய வஸ்திரங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே ஹல்லேலூயா கழுவி தோய்க்கப்பட்டு இருக்க வேண்டும். They should be washed in the blood of the lamb. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்திருக்கிறீர்களா? ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னமும் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்காமலும் அவருடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்தது என்பதை அறியாமலும் உணராமலும் இருப்பீர்கள் என்றால் Now is the time of salvation. இதுவே ரட்சிப்பின் நேரம். இதுவே தேவன் உங்களை
தம்மண்டையிலே சேர்த்து கொள்வதற்கு உங்களை நோக்கி அழைக்கிற நேரம், அந்த நேரத்தை கடந்து போக விடாதீங்க. அவர் எப்பொழுது வருவாரோ தெரியாது. காலம் நெருங்கி வந்து விட்டது, அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி வந்து விட்டது. அவர் வரும் நேரத்திலே நீங்கள் உங்களுடைய வஸ்திரங்களை தோய்க்காதவர்களாய் நிற்பீர்கள் என்று சொன்னால் கைவிடப்படுவீர்கள். ஆனால் இந்த நேரத்திலே அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை கழுவும், வாஷ் மீ லார்ட், என்னை சுத்திகரியும், உம்முடைய ரத்தத்தினால, பரிசுத்த ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும் என்று கேட்பீர்கள் என்றால் அவர் நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களை கழுவி சுத்திகரிப்பார். இந்த இயேசு எனக்கு வேண்டும், நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து அவரோடு கூட அந்த பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் எனக்கு பின்பதாக இந்த ஜெபத்தை சொல்லும்படி உங்களை அன்புடன் நான் கேட்கிறேன். அன்புள்ள பரம பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்து எனக்காக தம் இரத்தத்தை சிந்தி என்னை கழுவி சுத்திகரிக்கும்படியான கிரயத்தை செலுத்தினார் என்று நான் இப்பொழுது விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே என்னை அந்த இரத்தத்தினாலே கழுவும், என் பாவங்களை என்னை கழுவி சுத்திகரியும், நான் செய்த பாவங்களை மன்னித்து என்னை கழுவி அருளும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களை நீக்கி போட்டதற்காக நன்றி. தேவகுமாரனாகிய அவருடைய இரத்தம் என்னை சுத்திகரித்ததற்காக நன்றி. என்னை உம்முடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு ஒப்புவிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நீங்கள் இந்த ஜெபத்தை செய்திருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார். He is preparing you for a mighty, wonderful place in the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் ஒரு அருமையான ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இப்பொழுது நீங்கள் அதற்காக ஆயத்தமாக துவங்கி விட்டீர்கள். ஹல்லேலூயா. அவர் வரும்போது நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி நாம் சொல்வோம், ஆண்டவரே அப்பா எங்களுடைய உள்ளத்தில், அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய காரியங்களை வாஞ்சித்து ஓடின நாட்கள் போதும் ஆண்டவரே. அப்பா அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்பட போகிற மகிமையின் ராஜ்யம், உம்முடைய வாசஸ்தலத்தை காண ஆண்டவரே, உம்மை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் உலகத்தோடு, உலகத்தின் காரியங்களோடு ஆண்டவரே எங்களை இழுத்து கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளில் இருந்து ஆண்டவரை விடுதலையாக்கிற்று என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே, லார்ட் டேக் அவே எவ்ரி டிசையர் ஆஃப் த க்ளோரி ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஓ ஃபாதர். இந்த உலகத்தில் மகிமை அடைய வேண்டும் என்ற எல்லா வாஞ்சியை எடுத்துவிட்டு அந்த பரலோகத்திற்குரிய மகிமையை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்ற மேலான வாஞ்சியை எங்களுடைய உள்ளத்தில் எங்கள் உள்ளம் பற்றிக்கொள்ளப்படும் பொழுது எல்லாம் கூட வரும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா உலகத்துக்கு பின்பதாக, அதனுடைய பொருட்களுக்கு பின்பதாக, அதனுடைய மகிமைக்கு பின்பதாக, அதனுடைய மேன்மைகளுக்கு பின்பதாக ஓடி 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 இழைத்து களைத்து போன எங்களை ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பரம தரிசனத்தினால, அந்த பரலோகத்தின் தரிசனத்தினால, ஹல்லேலூயா, நிரப்பும் ஆண்டவரே. Fill us with the vision of heaven, Father. அதை வாஞ்சிக்குவோம், அதற்காக ஆயத்தமாகுவோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கி எங்களை அதற்கு தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துவீர். உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.